கனி எல்லாருக்கும் நல்ல சிவம் தெரியும். அவருடைய நினைவேந்தல் என்பது வெறுமே ஒரு மனிதனை அல்லது அவன் உயிரோடு இருந்ததை நினைத்துக் கொள்வது என்னுடைய பழகியதை நினைத்துக் கொள்வதாக இருக்காது. அவர் இந்திய புரட்சியில தமிழகத்தில் ஒரு பாத்திரம் வைத்தார், அந்த பாத்திரத்தை நினைவு கூறுவதாக இருக்கும் என்று நான் கருது. அது என்னன்னா, இந்தியாவில் நடந்த நச்சபாரி வெற்றி என்பது இந்திய உற்பத்தி முறையில் ஏற்பட்ட பெரிய நிகழ்ச்சி. அத அவங்க பார்வை எழுதணும் சொல்லலாம், அது வெறும் ஆயுத தாக்கிய வன்முறை கூட சொல்லலாம். ஆனா நச்சபாரி இயக்கத்துக்கு பிறகு என்ன நடந்தது இந்தியாவில் கவனிச்சோடு சொல்லணும்னா, அது எடுத்த பாத்திரத்தை அதனுடைய விளைவுகள் என்ன செஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும். நச்சபாரி இயக்கத்துக்கு பிறகுதான் யாரு எங்க எப்படி தோன்றியது என்ற ஆராய்ச்சியெல்லாம் இருக்கும், ஒரு பத்தாறு போலீஸ்கார ஆராய்ச்சி. ஆனா அதன் விளைவுகள் என்னன்னா, இந்தியாவில் அதுக்கு பிறகுதான் மன்னராக இருந்த உரிமை, மன்னர் உரிமை இருக்கு இல்லையா, அது பறிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் விவசாயத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கான திட்டத்தை இந்த அரசாங்கம் நடத்தியது. புரட்சியை சொல்லி ஏமாத்துறோம்னா கூட அரசாங்கத்துக்கு பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் வந்து எப்படின்னா நெசர்வரைக்கு பிறகுதான் புரட்சி சொல்லாம யாரும் அரசாங்கத்தில் உட்கார முடியாது என்ற கண்டிஷன் எங்க வந்ததுன்னா, நெசர்வரை முன்னாடி பின்னாடி. அப்படின்னா என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் உற்பத்தி முறை நிலவு அது ஐரோப்பாவில் நடந்த உற்பத்தி முறை அல்ல. அந்த உற்பத்தி முறைய மார்க்ஸ் ஆசிய உற்பத்தி முறை சொல்ற. இன்னும் ஆசிய உற்பத்தி முறையாக உணர்ந்தா அது ஒரு நிலப்பரப்பு உற்பத்தி முறை இல்லை என்று நமக்கு புரியும். அந்த நிலப்பரப்பு அந்த ஆசிய உற்பத்தி முறையினுடைய மைய கருவாக, ஏன்னா அந்த ஆசிய உற்பத்தி முறையில நிலங்கள் கிராமங்களுக்கு சொந்தமாக இருந்தது, தொழிலும் தொழில்நுட்பமும் பண்ட உற்பத்தியும் ஜாதிகளுக்கு சொந்தமாக இருந்தது. அதை அந்த உற்பத்தி பற்றிய பட்டங்கள் சர்வதேச முழுவதும் உலக முழுவதும் விற்பனை செய்யப்பட்டது, உலக சந்தைக்கு தான் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த உறவு இந்த விஷயம் நிலப்பரப்பு உற்பத்தி முறையில் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் அல்லது அதுக்கு முந்தைய பண்டையால உற்பத்தி முறை இல்லை. அப்போ மார்க்ஸ் அதனால தான் பண்டையால உற்பத்தி முறைக்கு முன்னாடி இருந்த உற்பத்தி முறையை ஆசிய உற்பத்தி முறையை சொல்ற. அதாவது அலெக்சாண்டர் இந்தியா மேல படையெடுத்து வருவதற்கு முன்னாடி இந்தியாவில் என்ன உற்பத்தி முறை நிலவியதோ அந்த உற்பத்தி முறை. ஏன்னா அடிமை சம்பிரதாய பண்டையால உற்பத்தி முறை என்பது அலெக்சாண்டர் படையெடுத்து வந்த பிறகு அலெக்சாண்டர் நிகழ்ச்சிக்கு பிறகு அங்க உருவான ஒரு சமுதாய அமைப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த உற்பத்தி முறை ஒரு இருந்ததே என்பதை மார்க்ஸ் பதிவு செய்திருக்கிறாரு. அந்த உற்பத்தி முறைக்கு எதிராக தான் எல்லா அரசியல் சமுதாய தலைவர்களும் போராடினாங்க. யாரும் வெற்றி பெறல. அதை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் எல்லா வரலாறு ஆசிரியர்களும் இந்தியாவில இங்க இருக்கக்கூடிய இதை கைப்பற்றுவதற்கும் மாற்றுவதற்கு வந்த மக்கள் எல்லா சமுதாய தலைவர்களும் பணிஞ்சு அரசியல் தலைவர்களும் பணிஞ்சு அதுக்கு கரைந்து போனார்கள் என்று எழுதுறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியினுடைய தமிழகத்தின் விளைவாக தான் இங்க எம்எல்ஏ தோல்வி. ஆனா அதை பார்ப்பவர்கள் பல்வேறு குறைகளை காரணம் பணிகளுக்குதான் செய்ய எதுவும் தோன்றும் போது முடிவெடுக்கும் போது அது பெரிய மரமாகவோ அல்லது பயணம் பயந்த மரமாகவோ தெரியுது. விளையும் போது அது எப்போதும் பலவீனங்களோட தான் இருக்கும், அப்படிதான் இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நக்சல்வாதி இயக்கத்தின் தலைவர்களாக இங்க அப்பவும் ஏற்கனவே வந்ததுக்கு பிறகு இங்க ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க தலைமையேற்பதற்கு யாரும் இல்லை நக்சல்வாதி இயக்கத்துக்கு. ஏன்னா அவ்வளவு கொடூரமான நிலைமை, யார் வந்தாலும் அவர் சரிப்படுத்தப்படுவாங்க அல்ல கொலை செய்யப்படுவாங்க என்ற நிலைமையில அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட முடியதுனால்தான் நீங்கள் நம்ம தோழர் கனி நலசிவத்தை வந்து நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு இங்க எம்எல் கட்சிகள் ஒரு கட்சியாவது இயக்கத்தில் வெற்றி அடையவில்லை என்பதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தலைவர்கள் சொன்னாங்க, கருத்து உரிமை இல்லை, சித்தாந்த போராட்டம் இல்லை, வேலை திட்டம் இல்லை, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இல்லைதான். ஆனால் அந்த விளைவுகள் என்னெல்லாம் ஏற்படுத்துச்சு அதெல்லாம் இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு புதிய
பணியை தொடர்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம்.